வணக்கம் சார். சார், ஐ மீன், நேத்து பெஞ்ச மொழில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் பிரச்சாரப்பா. அதுபடி பார்த்தோம்னா வெறும் சினிமா மட்டுமே தெரிஞ்ச திரு ஸ்ரீமான், திரு கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் எல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது உங்களுக்கு. நீங்க ஏன் சார் ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க கூடாது? அதாவது நம்ம வந்து எம்ஜிஆர் பெயர் புகழ், எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் கட்சி, அதாவது ரெண்டு விதம் இருக்குதுங்க. இப்ப தினகரன் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் முதலமைச்சராக வர வேண்டும்ங்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் ஆரம்பிச்சாரு? கமலஹாசன் முதலமைச்சராக வர வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆரம்பிச்சாரு. ரஜினிகாந்த் வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகம் இங்க தேவைப்பட்டது. அதற்காக அதனோட ஒரு மாஸ்கா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து முன்னிறுத்தப்படுறார். இவரோட சீமான் கட்சி ஆரம்பிச்சாரு. எதை வச்சு ஆரம்பிச்சாரு? சீமானிசம் அப்படின்னு ஒண்ண உருவாக்கி ஆரம்பித்தார். அப்ப இந்த கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை செய்யறாங்க. நம்முடைய நோக்கம் என்பது வந்து கே சி பழனிசாமிக்கோ இல்ல இந்த நம்மோடு பயணிக்கிற பொறுப்பாளர்களுக்கோ தொண்டர்களுக்கோ இவர்களுக்கு என்ன பதவி, நமக்கு இதுல எப்படி பதவி கிடைக்கும் என்று ஓபிஎஸ் போல நம்ம கணக்கு போடல. நம்மை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவரது புகழை இந்த 4 ஆண்டு கால உழைப்பின் மூலமாக நம்ம உயர்த்தி பிடிச்சு ஒரு ரஜினிகாந்த் அவர்களையோ ஒரு கமலஹாசன் அவர்களையோ ஏன் மோடி அவர்களையே கூட எம்ஜிஆர் புகழ் அப்படின்னு பேச வச்சிருக்கிறோம். திருப்ப அந்த எம்ஜிஆரது ஆட்சியை கொண்டு வர வேண்டும் தான் ரஜினிகாந்தும் பேசுறாரு. எம்ஜிஆர் ஆட்சி போல கொடுப்பேன் அப்படின்னு தான் மோடியும் பேசுறாரு. அப்ப நாம் வெற்றி பெறுகிற பாதையை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். அப்ப இதே வழியில நாம் தொடர்ந்து செல்லுகிற பொழுது இப்பவும் நம்ம என்ன சொல்றோம், எம்ஜிஆருடைய ஆட்சி அது எம்ஜிஆர் தொண்டர்களால அமைக்கப்படணும். ஆனா ஒரு ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ, அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் யாரும் ஆகாதுங்க, இந்த பொறுப்பாளர் யாரும் ஆகாது. இவங்கெல்லாம் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் சமாதானம் அடைஞ்சிருவாங்க. அதனால இவர்கள் இல்லாத அந்த அடிப்படை தொண்டர்களால தலைமையை உருவாக்கி அடிப்படை தொண்டர்களால அடையாளம் காட்டப்படுகிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம உருவாக்கி மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அப்படிங்கறத நம்ம கொண்டு வரலாம். மிக சிறப்பான ஆட்சியை வந்து நம்ம கொடுக்கலாம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். ஏன்னா அந்த நோக்கம் என்பது வந்து எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா தானே நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம இதெல்லாம் அதுதான் உங்களுக்கு அவ்வளவு விவரமா நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். சரி சார். சார், என்னோட அடுத்த கேள்வி சார், பொதுவா வந்து அம்மா முகத்துக்காகவே தமிழ்நாட்டு பெண்களோட ஓட்டுக்கு நமக்கு அதிமுகவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்ப அம்மா இல்ல, அம்மா மறைஞ்சிட்டாங்க. சோ இப்ப இந்த பெண்களோட ஓட்டை வந்து நம்ம எப்படி சார் வாங்குறது, அதுக்கு என்ன சார் பிளான் பண்ணணும்? அதாவது நீங்க எம்ஜிஆர் அப்படிங்கிற வலிமை பார்த்தீங்கன்னா அந்த இவரு பைல்வான் ரங்கநாதனும் நானும் பேசணும். அந்த ரங்கநாதன் வந்து உங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் அதுக்கு பதில் சொல்லி சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முதலமைச்சரோடு இருக்கிறவர் காலையில என்னை தொடர்பு கொண்டு நீங்க எம்ஜிஆர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அதாவது அவ்வளவு தூரம் அது அதனோட ரீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் தான் வந்து ஆகுது. 48 மணி நேரத்துல மிகப்பெரிய ரீச். அதனால அதாவது அந்த முகம் நீங்க சொல்றீங்க இல்லையா, நமக்கு ஒரு முகம் வேணும்ங்க அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் முகம் வேண்டும் என்று மோடி நினைக்கிறார், ரஜினி நினைக்கிறார், கமலஹாசன் நினைக்கிறார், எல்லோரும் நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் நம்மோடு இருக்கிறார். அது வந்து இன்றைக்கு இப்ப நீங்க அந்த நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா புகழேந்தி உடனே சொல்லி ஏப்பா ஒரு எம்ஜிஆர் படத்தை கொண்டாந்து எனக்கு பின்னடைவீங்க அப்படின்னு சொல்லி நான் என்றைக்கு டிவி நிகழ்ச்சி விவாதம் உட்கார்ந்தனோ அன்றைக்கு எம்ஜிஆர் படம் பின்னாடி இல்லாம நான் வந்து உட்கார மாட்டேன். அப்படி இருந்தா அந்த நிகழ்ச்சியை செய்ய மாட்டேன். இல்லைன்னா அது ஏதாவது ஸ்டுடியோல இருக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கும். அதனால இன்றைக்கும் எம்ஜிஆர் புகழை நம்ம உயர்த்தி பிடிச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் என்று வந்தாலே நிச்சயமாக இதை உருவாக்கிய என்னை உங்களை நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் மக்கள் அங்கீகரிப்பாங்க. அதனால நமக்கு அதை தாண்டி இன்னொரு முகம் நமக்கு தேவையில்லை. இது போதும்.